காரைக்குடியில் செயல்படாமல் இருந்த செல்போன் டவரை காணவில்லை என புகார் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். வடிவேலுவின் இந்த காமெடி போலவே செல்போன் டவரை காணவில்லை என ஏர்செல் அதிகாரி ஒருவர் காவல் நிலையத்தை அணுகியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புது சந்தைப்பேட்டை பகுதியில் ஜிடிஎல் தனியார் நிறுவனம் சார்பில் ஏர்செல் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. கடந்த 2018 ஏர்செல் நிறுவனம் தன் சேவையை நிறுத்தி கொண்டது. அதன் பின்னர் பொது சந்தைப்பேட்டையில் இருந்த ஏர்செல் டவர் செயல்படாமல் இருந்து வந்தது. நிறுவன ஊழியர்களும் செல்போன் டவர் இருந்த பகுதிக்கு சென்று பார்வையிடவில்லை. இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுரையைச் சேர்ந்த இணைய தகவல் தொடர்பு மேலாளர் அஜ்மல் கான் டவரை பார்வையிட வந்தார். டவர் அமைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். டவர் இருந்த இடத்தில் வெறும் குப்பைகள் கிடந்தன. ஏர்செல் டவர் இருந்த பகுதியின் அருகில் ஜியோ டவர் புதிதாக நிறுவப்பட்டிருந்தது. வியர்த்து விறுவிறுத்து போன மேலாளர் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. டவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது அவர்கள் இந்த புகாரை ஏற்க மறுத்துள்ளனர். காரைக்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு கொடுத்த பின்புதான் அந்த வழக்கை காவல் நிலையம் விசாரிக்க தொடங்கியுள்ளது. குறைந்தபட்சம் 50 மீட்டர் நீளம் கொண்ட டவரானது சிக்னல்களை ரிசீவ் செய்யும் உயர்தர எலக்ட்ரானிக் கருவிகளால் ஆனது. டவரின் மதிப்பு மட்டுமே 18,34,000 ரூபாய். டவர் இருந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் செல்வலிங்கம். டவர் செயல்படாமல் இருந்த நாள் முதல் நில உரிமையாளருக்கு வாடகை கொடுக்கவில்லை. இதில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக செல்வலிங்கம் டவரை ஏதாவது செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ்ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.